திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை எவனும் கிடையாது, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ டுடேஸ் வீடியோ இஸ் கோன் பி ஆல் அபவுட் தி ரைப் ஆன் தி கம்ப்ளீட் துணி கடலோ. ஒன் மோர். ஓகே, திஸ் வீடியோ இஸ் கோன் பி ஆல் அபவுட் ரேபான் சன்கிளாஸஸ். ஸோ ரேபானுடைய அன்பாக்சிங் ரிவ்யூ இதெல்லாம் தாண்டி இந்த ரேபான் கண்ணாடி நிஜமாவே ஒரிஜினல் தானா அப்படிங்கிறத இப்போ நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு தி ப்ராசஸ். ஓகே, ஸோ அன்பாக்சிங் வீடியோ முடிஞ்சிருச்சு. இதை பார்த்தோன்னே தெரியல, 100% டூப்ளிகேட். எப்படி சொல்றேன்னா, இந்த ரெஞ்சோட டாப்ல பாத்தீங்கன்னா ஃபெராரியோட லோகோ இருக்கு. டேய், ஃபெராரிக்கும் ரேபானுக்கும் என்னடா சம்பந்தம்? ஏன்டா இப்படி எல்கேஜி குழந்தை மாதிரி தப்பு பண்றீங்க? ஓகே, ஸோ இது ரேபான் வந்து ஒரிஜினல் இல்லை அப்படிங்கிறது வந்து பகிரங்கமா அதிகாரப்பூர்வமா தெரிஞ்சிருச்சு. ஸோ சரி, அட்லீஸ்ட் இந்த சன்கிளாஸஸை எக்ஸ்ப்ளோர் ஆகுது பண்ணலாம். ஓகே, ஸோ வந்து இப்போ ஓகே, ஸோ இந்த ஓப்பன் பார்ட் இருக்கு இல்லையா, இது நல்லா ஸ்ட்ராங்காக டைட்டாக இருக்குது. ஜென்ரலாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்டேபிளான சர்ஃபேஸில் நம்ம ட்ராவல் பண்ணாத போது பாடியில் நிறையா மூமெண்ட்ஸ் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ இந்த கண்ணாடி ஃபேஸில் நல்லா டைட்டாக ஃபிட்டாக கிரிப்பாக இருந்தால் தான் கண்ணாடியில் எந்த விதமான மூமெண்ட்ஸும் இருக்காது. ஸோ விஷன் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ இது நல்லா டைட்டாக இருக்குது. அண்ட் ஏதோ ஆல்ஃபா நியூமெரிக் நம்பர்லாம் போட்டிருக்கானுங்க, இது எதுக்கு நமக்கு? அண்ட் இந்த இடத்துல வந்து மேட் இன் இட்டாலி. இது ஒருவேளை நிஜமாவே மேட் இன் இட்டாலியா இருக்கலாம், ஏன்னா இந்த கண்ணாடி வந்து என் மாமா துபாயில இருந்து வாங்கி வந்தாரு. ஹலோ, துபாயா? சத்தியமா துபாயில இருந்து வாங்கி வந்தாரு. ஓகே, அண்ட் ஓகே, இந்த லென்ஸை பத்தி பார்க்கலாம். ஸோ இட்ஸ் முதல்ல ஃபர்ஸ்ட் போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு போட்டு பார்ப்போம். ஓகே ஓகே, ஜென்ரலாக இப்போ நம்ம நேக்கடையில் பார்க்கறதுக்கும் இந்த சன்கிளாஸஸோடைய லென்ஸ் மூலிமா பார்க்கறதுக்கும் ஒரு ஸ்லைட் வேரியேஷன் இருக்கும். அந்த மாதிரியான எந்த விதமான ஸ்லைட் வேரியேஷன் கூட இந்த லென்ஸில் இல்லை. அந்த வகையில் இந்த லென்ஸோட குவாலிட்டி அட்டகாசமாக தாறுமாறாக இருக்குது. ஸோ இந்த வேரியேஷன்ஸே இல்லாததுனால நம்ம இந்த கண்ணாடியை வந்து எவ்வளோ நேரம் வேணால் போடலாம். எவ்வளோ நேரம் போட்டாலும் நம்ம கண் வலியோ தலைவலியோ வராது. இந்த லென்ஸோட குவாலிட்டியை வச்சு ஒருவேளை இது ஒரிஜினல் ரேபானா இருக்குமோ அப்படின்னு நம்ம சந்தேகம் வேணா படலாமே தவிர ஒரிஜினல் தான் அப்படின்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஏன்னா எந்த விதமான ஒரு பேஸும் இல்லை நம்ம கிட்ட, ஒரு பிரைம் ஆஃப் ஃபேஸி எவிடன்ஸும் இல்லை. ஏய், ஒரு நிமிஷம், இந்த லென்ஸோட பார்த்தீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம், இங்க ஃபெராரியோட லோகோ, இங்க மேட் இன் இட்டாலி. ஆக்சுவலாக ஃபெராரிக்கும் இட்டாலிக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. பிகாஸ் ஃபெராரி இஸ் அ இட்டாலியன் பேஸ்டு கம்பெனி. ஓகே, ஒருவேளை ரேவானும் இட்டாலியன் பேஸ்டு கம்பெனியாக இருந்தது அப்படின்னா மேட் இன் இட்டாலி இது வந்து ஒருவேளை ஒரிஜினல் ரேவானாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இருக்குது. நான் இந்த வீடியோ முடிச்சுட்டு எடிட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா நான் சர்ச் பண்ணி பார்க்குறேன், இது ஒருவேளை ரேவானும் இட்டாலியன் பேஸ்டு கம்பெனியாக இருந்ததுன்னா இது ஒரிஜினல் தான். Okay, so let's going back to the exploring process of the sunglasses. Okay. ஒரு முக்கியமான பாயிண்ட் விட்டேன். ஆக்சுவலாக இந்த டப்பாவில் வந்து 100% யூவி ப்ரொடெக்ஷன் போட்டிருந்தாங்க. இந்த லென்ஸ் வந்து 100% யூவி ப்ரொடெக்ஷனாக. சத்தியமாக எனக்கு வந்து இந்த யூவி ப்ரொடெக்ஷனை எப்படி அசஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இஃப் எனி ஒன் நோஸ் யூ கேன் டெல் மீ, நான் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஓவராலாக ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம். லட்சி